Hello friends, welcome and welcome to Maki's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோங்க. சோயா 65. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ சோயா 65 பண்றதுக்குங்க நான் வந்து 1 கப் சோயா எடுத்துக்கங்க. இந்த சோயால ஒரு 3 ல இருந்து 4 கப் அளவுக்கு சுடு தண்ணி ஊத்திக்கறங்க. இத அப்படியே ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் விட்டுருங்க. இப்போ வந்து மீல் மேக்கர் பாருங்க எவ்வளவு சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நாம இத வந்து பச்சை தண்ணியில அலசிக்க போறோம். இப்போ இது வந்து பச்சை தண்ணியில அலசி எடுத்து வச்சிட்டோம்ங்க. நாம இப்போ இத என்ன பண்ண போறோனா இத நல்லா எடுத்து புளிய போறோம். தண்ணி இல்லாம புளிஞ்சு எடுத்து வச்சுக்க போறோம்ங்க. So meal maker வந்து இப்ப புளிஞ்சாச்சுங்க. இனி அடுத்து 65 செய்யிறதுக்குங்க 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு 2 டேபிள்ஸ்பூன் corn flourங்க 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி red chilliங்க 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் லெமன் ஜூஸ் ஒரு 1 டீஸ்பூன்ங்க தயிர் ஒரு 2 டேபிள்ஸ்பூன்ங்க உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன்ங்க இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் இத நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்குள்ள வந்து நாம புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லீங்களா இந்த சோயாவை போட்டுக்குறோம்ங்க போட்டு இத நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும்ங்க அதுக்கு அப்புறம் நாம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்ங்க இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சுங்க நாம வந்து சோயாவை போட்டுறலாம்ங்க இது நல்லா வெந்துருச்சுங்க இப்போ எடுத்துறலாங்க எடுத்து ப்ளேட்டுக்கு மாத்திக்கலாங்க சோ ஃபைனலா வந்துங்க பச்சை மிளகா கருவாப்பிலை இத உள்ள போட்டு சீசனிங் பண்ணி எடுத்துறலாங்க இது ஒரு தனி फ्लेவர் கொடுக்கும் சூடான சுவையான சோயா 65 ரெடி ஆயிடுச்சு இத நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you for watching